குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். வணக்கம். இப்போ நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மீசை ராஜேந்திரன் அவர் தான் இருக்காரு. வணக்கம் சார். டேக் ஒன் யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்கள் நடிகர் மீசை ராஜேந்திரன். வணக்கம். தமிழ்நாட்டுக்கு வந்து மீசை தான் வந்து அடையாளம்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த மீசையை வச்சே வந்து விளையாடிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் மீசை மீசைன்னு எல்லாத்துக்குமே மீசையே பற்றி அதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. மீசையை வந்து விமர்சனமாகுது. உங்களை மாதிரி ஒரு யூடியூப்பில் வந்து கம்பாரிசன் பண்ணாங்க, ஜெயிலில் இருக்கும் இதுக்கும் ரஜினி சாருக்கும் இவருக்கும் கம்பாரிசன் பண்ணாங்க. கம்பாரிசன் பண்ணாதீங்க. அப்போ தான் அவர் சொன்னார், அப்படி ஓடிச்சுனாலும் அப்படி ஓடிச்சுன்னா நான் மீசை எடுக்கிறேன்னு. என்கிட்ட இழக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா 1 லட்சம் ரூபா பெட்டு, 10 லட்சம் ரூபா பெட்டுலாம் கூட நான் ஒரு சின்ன துணை நடிகர், ஒரு சின்ன நடிகர். இப்போது உங்களுக்கு அடுத்த கேள்வி கேட்குறேன். இப்போ சூப்பர் ஸ்டார் வந்து ரஜினி சார் தான், விஜய் சார் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து அதையே வந்து மேடையிலே வந்து விஜய் சாரே சொல்லிட்டார், ரஜினி சார் தான் வந்து சூப்பர் ஸ்டார்னு. இதுக்கப்புறம் அவங்களே சொன்னதுக்கப்புறம் நீங்கள் எப்படி பொழப்பு நடத்துவீங்க? நீங்கள் இனிமேல் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுங்க சார்? அது ரஜினி சார் சொல்லியிருக்காரு. ரஜினி சார் இவரை சொன்னாரா இல்லைன்னா கமல் சாரா சொன்னாராங்கிறது ரஜினி சாரோட மனசுக்கு தானே தெரியும். புரியுதுங்களா? இது யாரை சொன்னாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல. ஏன் சார் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? இவங்க வந்து ஏன் வந்து இப்போ என்னன்னா மூவி எதுவும் வரலையா? கமிட்மெண்ட் ஆகலையா? நான் சினிமாவில் வால் போஸ்ட் ஓட்டதுலேருந்து டிக்கெட் கிளிக்கிறதுலேருந்து டிக்கெட் கொடுக்கறதுலேருந்து நான் வந்து ஆப்ரேட்டர் வரலன்னா நான் வந்து படம் போடுறதுலேருந்து கிளீன் பண்ணுறதுக்கு ஆள் வரலன்னா நான் பெருக்குமாரை வச்சு கிளீன் பண்ணுறதுலேருந்து தியேட்டரில் எல்லா வேலையும் நான் பார்த்துருக்கேன். அதனால தியேட்டரில் உள்ள விஷயங்கள் எனக்கு தெரியும். அப்படியா? ரஜினி சாரை வந்து சொன்னால் தான் இவங்க வந்து இப்போ ரீச் ஆக முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்லலாம். அது நமக்கு தெரியாது. அப்போ நீங்கள் கேட்பீங்க, அப்போ விஜய் சாரை சொன்னால் தான் நீங்கள் ரீச் ஆக முடியுமான்னு. விஜய் சாரே சொல்லிட்டாரு. நான் சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன், கம்பேரிசன் பண்ணாதீங்க. சோசியல் மீடியாவை வச்சுக்கிட்டு, சில சோசியல் மீடியாவை வச்சுக்கிட்டு நம்பர் கேம் ஆடாதீங்க, பாக்ஸ் ஆஃப் கேம் ஆடாதீங்க, ஃபேக்காக பண்ணாதீங்க. நல்லா பேசுங்க, நல்ல விதத்தை சொல்லுங்கள். ஏன்னா அதை வந்து நீங்கள் சோசியல் மீடியாவுனே வச்சுருக்கிறீங்க பேர். அப்போ நீங்கள் வந்து அதை சோசியல் மீடியாவை நல்ல விதமாக பயன்படுத்துங்கன்னு தான் நான் சொல்லிக்கிட்டேன். உங்களுக்கான அடுத்த கேள்வி எந்த கேள்வி கேட்குறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. விஜய் ஃபேன்ஸ் அவங்களாம் வந்து உங்களுக்கு வந்து கொலை மிரட்டல் விடுறாங்க அப்படின்னு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கீங்க. யார் உங்களுக்கு கொலை மிரட்டல் விட்டால் அது நீங்களாக கட்டுக்கதையாக கட்டுறீங்களா, உண்மையாக அது நடந்திருக்குங்களா? இல்லை எனக்கு தெரியல, உங்கள்கிட்ட தான் சார் கேட்குறேன். நான் எப்படி உட்காந்துருந்தா உங்களுக்கு ஏன் அப்படியே பார்க்குறீங்க? விஜய்னா அப்படி தான் உட்காந்துட்டு காலங்காலமாக இன்டர்வியூ எடுக்கணுமா என்ன? இப்படி எடுப்போம், இப்படி எடுப்போம், இப்படி உட்காரலாம், இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இப்படி காத்தாட்டமாக எடுக்கலாம். எதுக்கு ஒரே பொசிஷனில் உட்காந்துட்டு இன்டர்வியூ எடுக்கணுங்கிறேன்? இருங்க, உங்களுக்கு நான் அடுத்த கேள்வி. ஏன் சார் அப்படி பார்க்குறீங்க? ஒரு விஜய்னா எப்படி வேணாலும் இன்டர்வியூ எடுக்கலாம். இதெல்லாம் தப்பு இல்லைங்க சார், எனக்கு இப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குது. உங்களுக்கு வந்து படம் வாய்ப்பு அதிகமாக வராததுனால நீங்கள் வந்து யூடியூப்பில் இருக்கீங்க, யூடியூப்பில் கமிட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு. நீங்கள் யூடியூப்பில் இன்டர்வியூ கொடுத்துட்றீங்களே, உங்களுக்கு மூவி வாய்ப்பு வந்து கம்மியாக இருக்குங்களா? அதனால் வந்து யூடியூப்பில் இன்டர்வியூ. ஒரு நிமிஷம் கட் பண்ணுங்க, அதெல்லாம் பண்ண முடியாது, போயிட்டே இருக்கிறாங்க. அது தப்பு தம்பி, என்கிட்ட சொல்லணும்ல, முதல்ல பேசணும்ல. அவர் எப்படி பண்ணுவார்னு எனக்கு தெரியும். நான் முதலே சொன்னேனே, என்ன சொன்னேன், பல்வான் காத்துக்கிறப்புன்னா நான் பண்ணவே மாட்டேன்னு சொன்னேன். சார் நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லணும், சும்மா 3 பேரை வச்சுட்டு 4 பேரை வச்சுட்டு கம்பேர் பண்ணுறது அதெல்லாம் வந்து நான் பண்ண மாட்டேன். அது பைல்வான் பண்ணுவார், வேறு ஆளுங்களை பண்ணுவாங்க. நான் அப்படி நான் பண்ணியிருக்கேன் சார். இல்லை இல்லை, கரெக்டு. நான் என்ன சொல்லணும்னா, இது என்கிட்ட சொல்லணுமா வேண்டாமா? ஏன் சொல்லலை? சர்ப்ரைஸ்லாம் நீங்கள் வேற ஒரு ஆளை கூப்பிடுவீங்க, எனக்கு அவர் வந்து பைல்வான் மாதிரி ஒரு ஆள் வேண்டாத ஆளை கூப்பிடுவீங்க, எனக்கு அவருக்கும் பிடிக்காது. இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு இருக்கிறாங்க சார். எனக்குன்னு ஒரு இமேஜை நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து என்னை இமேஜை டேமேஜ் பண்ணுறேன் தெரியும், காத்துக்கிறப்ப பற்றி எனக்கு தெரியும். வேண்டாம் பாஸ், காத்துக்கறுப்பு வேண்டவே வேண்டாம் பாஸ். நான் பண்ணவே மாட்டேன் சார். எனக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது சார், நான் அந்த இமேஜை டேமேஜ் பண்ண மாட்டேன் சார். புரியல? அதனால் நான் பண்ணவே முடியாது. நான் தான் முதலே சொல்லிட்டேன்னே. இப்படிலாம் கேள்வி கேட்கணுன்னு தான் நானும் வந்தேன். ஆனால் நடந்தது என்ன? அண்ட் சார், இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா,
இந்த ஒரு பேட்டி வந்து காலையில வந்தோடனே எனக்கு ஒரு சர்ப்ரைஸா இருந்த விஷயம், இந்த பேட்டியை நான் தாண்டி இன்னொரு உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆங்கரும் எடுக்கிறாரு. அந்த ஒரு ஸ்பெஷல் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் சார். சும்மா நீங்க அவர் இன்னொரு கட் பண்ணுங்க, இதெல்லாம் என்கிட்ட சொல்லணுமா வேண்டாமா? ரெண்டு ஆங்கர் மூணு ஆங்கர் எப்படி? இப்பதான் சார் எனக்கு இது பண்ண, அதெல்லாம் என்கிட்ட சொல்லணும். நீங்க ஒரு நூறு நடிகரை கூட்டு வருவீங்க, ஒரு ஏங்கிட்ட நீங்க ஒரு ஆங்கர் தான் சொல்லணும். நான் வேற ஒரு ஆளை கூப்பிட்டு வந்துட்டு திரும்ப ஒரு ஆளை வச்சு பேசிட்டு அதுல ஒரு கான்ட்ரவர்சி வந்துட்டு அது என்கிட்ட சொல்லல. ஏன் சொல்லணும்ல? நீங்க என்கிட்ட சொல்லணுமா வேணாமா? நீங்க ஏத்தே நீங்க போன்ல காத்து தருக்கும் சொல்லிட்டு நான் சத்தியமா வந்திருக்கவே மாட்டேன். எனக்கு ஒரு இமேஜ் இருக்கு சார், எனக்கு ஒரு இமேஜ் இருக்கு. அந்த இமேஜ நான் கொலாப்ஸ் பண்ணுவேன். காத்து கருப்பு பத்தி எனக்கு தெரியும், அவர் எப்படி பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும். நான் முதலே சொன்னேன், என்ன சொன்னேன், பைல்வான் காத்து கருப்புன்னா நான் பண்ணவே மாட்டேன்னு சொன்னேன். என்கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணுமா வேண்டாமா? சாரி பாஸ். ஏன்னா இதே மாதிரி ஒரு சம்பவம் போன வாரம் நடந்தது, நான் வந்து பண்ண மாட்டேன். இதே மாதிரி காத்து கருப்பை கூப்பிட்டு வந்து தெரியும், காத்து கருப்பை பத்தி எனக்கு தெரியும். வேண்டாம் பாஸ், காத்து காத்து கருப்பு வேண்டவே வேண்டாம் பாஸ். உங்க எல்லாருக்குமே ரீசெண்ட் டைம்ஸ்ல அதிகமா இப்ப மீன்ஸ் எல்லாம் ட்ரெண்ட் ஆயிருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா இவர் நேம் தான் முதல்ல இருக்கும். எஸ், அதாவது லியோ படம் வர்றதுக்கு முன்னாடியும் சரி வந்ததுக்கு அப்புறமும் சரி அந்த படத்தை பத்தி பேசினாங்களோ இல்லையோ இவருடைய மீசையை பத்தி எல்லாரும் பேசிட்டே இருந்தாங்க. சோ என் கூட இன்னைக்கு மீசை ராஜேந்திரன் அவர்கள் தான் இருக்காரு, அவர்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரணேஷ். டேக் ஒன் யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்கள் நடிகர் மீசை ராஜேந்திரன். வணக்கம். அதான் சார், மீசை ராஜேந்திரன் சொல்லி சொல்லும் போதே எல்லாருமே ஆ மீசை எல்லாம் இருக்குப்பா அப்படின்ற ஒரு இதுலதான் இருக்காங்க. இப்போ என்ன சொல்றது, லியோ சக்சஸ் நடந்துச்சு, நடந்ததுலயுமே வந்து எல்லாருக்குமே இருந்தது அதுக்குள்ள 540 crore கிராஸ் பண்ணிருச்சாப்பா அப்படிங்கறதா. அப்ப உங்களுக்கு எந்த மாதிரியான மனநிலை இருந்துச்சு? அது 525 crore ஜெயிலர் போட்டாங்க, 514 போட்டோடனே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதாவது பாத்தீங்கன்னா அதுல ரெண்டு விஷயம் இருக்கு. என்னன்னா இந்தியா லெவல்ல தான் நம்ம வந்து இன்கம் டாக்ஸுக்கு வந்து நம்ம கணக்கு காட்ட முடியும். இப்ப தமிழ்நாடுல, ஆந்திரால, கேரளால, கர்நாடகால, மத்த இந்தியா லெவல்ல உள்ள படங்கள்ல வசூலை வந்து நம்ம இந்தியனோட ஐடிக்கு தான் நம்ம வந்து கணக்கு காட்ட முடியும். இவங்க வந்து ஓவர்சீஸ்ல கொடுத்ததை வந்து நம்ம இந்தியன் ஐடியில வந்து கணக்கு காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால நாங்க ஓவர்சீஸ்ல எங்களுக்கு வந்து அவ்வளவு வசூலாச்சு, எங்களை ஜப்பான்ல கூப்பிட்டாவோ ஜாக்கிஸ்தான் கூப்பிட்டாவோன்னு இந்த கோவை சர்லா ஒரு இதுல சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் எங்களுக்கு அமெரிக்காவில் இவ்வளவு ரூபா வந்துச்சு, ஆஸ்திரேலியால இவ்வளவு வந்துச்சு, எங்களுக்கு லண்டன்ல இவ்வளவு வந்துச்சுன்னு சொல்லி இவங்களா ஹைப் பண்ண வேண்டியதுதான். அது சத்தியமா என்னைய பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நான் வந்து சொல்லுவேன், அடிச்சு சொல்லுவேன், அது வந்து பொய்யான ஒரு தகவல், உண்மையான தகவலே கிடையாது. அது ஹைப் பண்றதுக்காக அவங்க சொல்றாங்க. எனக்கு வந்து நான் வந்து முதல்ல சொல்லிட்டேன், இந்த விஷயத்த முதன் முதல்ல சோசியல் மீடியாவில் வந்து உடைச்சது நான் தான். இந்த மாதிரி இவங்க வந்து சில சோசியல் மீடியாவை கையில வச்சுக்கிட்டு அவங்க வந்து அவங்களுக்கு அவங்களே வந்து ஹைப் பண்றது, இந்த கல்ச்சரை, இந்த கலாச்சாரத்தை வந்து யாரு உருவாக்குனதுன்னு கேட்டீங்கன்னா ஹீரோல வந்து திரு விஜய் சார் அவர்கள் தான். துப்பாக்கியில 8வது நாள்ல 100 crore எங்களுக்கு வந்து வசூலாயிடுச்சு. எந்த ஹீரோவும் வந்து வசூலை பத்தி பேசக்கூடாது, ஆனா இவர் வந்து பேசினாரு. திரு கலைப்புலி தானு சாரும் வந்து அதை வந்து இது பண்ணாரு. ஏன்னா அவங்க தான் வந்து வந்து இந்த மாதிரி வந்து ஹைப் பண்ணி கொண்டு போறது. இதை நான் ஆரம்பத்திலே சொன்னேன், உங்களை மாதிரி ஒரு யூடியூப்ல வந்து கம்பாரிசன் பண்ணாங்க, ஜெயிலருக்கும் இதுக்கும் ரஜினி சாருக்கும் இவருக்கும் கம்பாரிசன் பண்ணாங்க, கம்பாரிசன் பண்ணாதீங்க. அப்போதான் அவர் சொன்னார், அப்படி ஓடிச்சுன்னா, அப்படி ஓடிச்சுன்னா நான் மீசியா எடுக்கிறேன்னு. என்கிட்ட இழக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா 1 lakh rupees பெட்டு, 10 lakh rupees பெட்டு எல்லாம் கூட நான் ஒரு சின்ன துணை நடிகர், ஒரு சின்ன நடிகர். இதைத்தான் வந்து அண்ணன் நிறைய இடங்கள்ல, எங்க அண்ணன், எங்களுக்கு மூத்த அண்ணன் பைல்வான் சொல்லிட்டு இருக்க, அவனுக்கு என்ன தெரியும் சினிமாவை பத்தி, அவன் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட், அப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் சினிமாவில் வால் போஸ்ட் ஓட்டதுல இருந்து, டிக்கெட்டு கிளிக்கிறதுல இருந்து, டிக்கெட் கொடுக்கறதுல இருந்து, நான் வந்து ஆப்ரேட்டர் வரலன்னா, நான் வந்து படம் போடுறதுல இருந்து, கிளீன் பண்றதுக்கு ஆள் வரலன்னா, நான் பெருக்குமாரை வச்சு கிளீன் பண்றதுல இருந்து, தியேட்டர்ல எல்லா வேலையும் நான் பார்த்துருக்கிறேன். அதனால தியேட்டர்ல உள்ள விஷயங்கள் எனக்கு தெரியும். அதனால இந்த இவங்க சொன்னது வந்து நீங்க சொல்றீங்க அதை சக்சஸ் மீட் அப்படின்னு, ஆமா நான் அதை ஏத்துக்கவே மாட்டேன். பட் நல்ல வசூல் அதை நம்ம ஒத்துக்குவோம், ஏன்னா வந்து பிரம்மாண்டமான வசூல். ஆனா ஜெயிலருக்கு கீழே தான் அது. ஆனா இவங்க வந்து சக்சஸ் மீட்னு சொல்றத நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா அது வந்து கமிட்மெண்ட் மீட், அக்ரிமெண்ட் மீட். திரு லலித் அவர்கள் வந்து இந்த சேட்டலைட் ரைஸை சன் டிவிக்கு கொடுக்கும்போது ஒரு கமிட்மெண்ட் போட்டிருப்பாரு, அது அந்த அக்ரிமெண்ட்ல நாம்ஸ் இருக்கும். இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு கண்டென்ட் நீங்க 3 hours கொடுக்கணும், அது வந்து நீங்க ஆடியோ லான்ச் பண்ணீங்கன்னா அதுல கொடுங்க, அப்படி ஆடியோ லான்ச் இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு இது பண்ணீங்கன்னா எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அவங்க ப்ரொடியூசர்கிட்ட சன் டிவிக்கும் அவங்களுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருந்திருக்கும்.
அந்த அக்ரிமெண்ட் படி இவங்க அந்த இதை பண்ணாங்க. ஒரு 3 மணி நேரம் கண்டென்ட் வந்திருக்கும். இப்போ வந்து சண்டே வந்து ஏதோ அவங்க போட போகிறாங்க, 3 மணி நேரம் அந்த கண்டென்ட்டை போடுறாங்க, அது சன் டிவிக்கு பணம் வரும். இந்த கமிட்மெண்ட்டுக்காகத்தான் இந்த விழாவை வந்து அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க, என்னுடைய கருத்து. அவ்வளோதான். ரஜினிகாந்த் அவர்களில் சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் தான் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இவங்க எதனால் இந்த சூப்பர் ஸ்டார் சண்டே இப்போ வரைக்கும் திருப்பி போயிட்டு இருக்குது? முதல்ல சொன்னார் புரட்சி தலைவர், அப்புறம் நடிகர் திலகம், அப்புறமா வந்து 3வதா வந்து புரட்சி கலைஞர் கேப்டன் சொன்னாரு, 4வதா வந்து உலகநாயகன் சொன்னார், 5வதா வந்து சூப்பர் ஸ்டார்னு சொன்னார். ஒரே சூப்பர் ஸ்டார்னு ரெண்டு கையும் இப்படி பாடி லாங்குவேஜில் சொன்னார். அதுவே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா அந்த ஆர்டரே வந்து தப்பான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்களெல்லாம் விட சீனியர் வந்து கமல் சார் சினிமாவில். அவர் வந்து எம்ஜிஆர் சாரை சொல்லி, சிவாஜி சாரை சொல்லிட்டு, கமல் சாரை சொல்லிட்டு, அடுத்து ரஜினி சாரை சொல்லிட்டு கேப்டனை சொல்லியிருக்கணும். இப்போ அந்த இடத்துல எங்க கேப்டன் இருந்திருந்தார்னா கண்டிப்பாக அந்த சீனியரை வந்து மரியாதை கொடுத்து அந்த ஆர்டர்ல தான் வந்திருப்பாரு. ஆனா அது கேப்டன் அவர்கள் சொன்னது கொஞ்சம் ஒரு நிகழ்ச்சியான விஷயம் தான் சார். அவர் வந்து எந்த அளவுக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டா வச்சிருக்காருங்கிறதுனால அதை நம்ம ஆர்டரா பார்க்காம அப்படி பார்க்கறது, அதுதான் நான் சொல்றேன். அதுக்கு காரணம் நான் நிறைய இடங்கள்ல பேசிக்கிட்டு இருக்கேன், கேப்டனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன், விஜய் சார் வந்து பார்க்கலங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நிறைய சோசியல் மீடியால அவரை நம்மளே பேசி நான் நிறைய எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி ஏத்து விட்டியா ஏனி வந்து கேப்டனு, அவரே வந்து இவர் வந்து இன்னும் பார்க்க வரல அப்படின்னு நான் நிறைய இடங்கள்ல சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அது அதை அதனால கூட அவர் வந்து அதை வந்து பேசியிருக்கலாம். இருந்தாலும் வந்து அது அதான் சொல்றேன், அது நம்ம சொல்லி நன்றி சொல்லிதான் ஆகணும். அவர் ஆர்டரை மாத்தினாலும் வந்து ஓகே நன்றி சொல்லிதான் ஆகணும். இருந்தாலும் நான் சொல்றேன், அந்த இடத்துல எங்க கேப்டன் இருந்திருந்தாருன்னா சீனியருக்கு மரியாதை கொடுப்பாரு முதல்ல அந்த ஆர்டர்ல. ஆமாங்க, அதுக்கு ஒரு நாகரிகம்னு ஒன்று இருக்குங்க. இப்போ நம்ம போறோங்க, ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு போறோம், ஒரு ஒரு மேடையில் நம்மளை வந்து பேச வைக்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்மளை விட பெரிய ஆள் யார் இருக்காங்கன்னா அவங்களெல்லாம் நம்ம வரிசைப்படுத்தி சொல்லிட்டு தாங்க நம்ம வரணும். இதுதாங்க மேடை நாகரிகம். அதெல்லாம் இருக்குது. ஆனால் ரத்னா அவர்களுடைய ஸ்பீச் கொஞ்சம் பெரிய கான்ட்ரவர்சியாக மாறிடுச்சு. ஏன்னா சொல்லும் போது டக்குன்னு காக்கா கழுகு கதையை உள்ள எழுத்து அவர் வேறு சொல்லிட்டாரு. அந்த ஸ்பீச் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? அவர் ஏற்கனவே விஜய் ரஜினி சார் இதுக்கு முன்னாடி பேட்டிகளெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, எவ்வளவுதான் மேலே போனாலும் நம்ம கீழே வந்துட்டு திரும்ப மேலே போவோம் அப்படிங்கறது அவங்க முன்னாடி சொல்லியிருக்கிறாரு. அப்ப நீங்க வந்து அவ வந்து கழுகு, ரஜினி சாரும் ரத்னகுமார் சாரும் ஒன்னாங்க, நாங்க ரஜினி சாரும் விஜய் சாரும் ஒண்ணுங்கிறதே ஒத்துக்க மாட்டோம். அப்புறம் ரஜினி சாரும் ரத்னகுமார் சாரும் எப்படி நம்ம ஒண்ணுன்னு ஒத்துக்கணும்? ரத்னகுமார் சார் அவரை பேசிருக்கவே கூடாதுங்க சினிமாவில வந்துகிட்டு. இப்ப லோகேஷ் சார் வந்து இப்ப ரஜினி சாருக்கு அடுத்த படம் பண்ண போறாரு. அப்ப இவர் அவர் கூட போய் வேலை செய்யும் போது ரஜினி சாரோட முகத்துல இவர் எப்படி முடிப்பாரு? அப்ப நான் சொல்லுவேனே, கழுகு எவ்வளோ மேலே பறந்தாலும் கீழே வந்து வரும்போது எதுவும் உணவு இல்லைன்னா முதல்ல காக்காவை தான் அடித்து தின்னும். அதெல்லாம் காக்காவெல்லாம் அடித்து தின்னுட்டு போகிறத பார்த்துருக்கீங்களா? கழுகு கழுகு வரும்போது காக்கா தான் போய் அதை வந்து எதிரி, முதல் எதிரி வந்து காக்கா தான் கழுகுக்கு எதிரி. ஆனால் வந்து அந்த கழுகு வந்து காக்காவை அடித்து தின்னுட்டு போயிடும், அதுக்கப்புறம் தான் அவங்க புறாகரா எல்லாத்தையும் தின்னும். அதனால் வந்து அவர் எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறாரு அவரை வந்து நீங்கள் பேசுகிறீங்கன்னா அது வந்து தப்பான விஷயம். ஆனால் அப்போ ஒத்துக்கிறீங்களா சார், அவ்வளோ பெரிய கழுகுக்கே காக்கா தான் எதிரிங்கிறத ஒத்துக்கிறீங்களா சார்? சார் அது ரஜினி சார் சொல்லியிருக்காரு. ரஜினி சார் இவரை சொன்னாரா இல்லைன்னா கமல் சாரா சொன்னாராங்கிறது ரஜினி சாரோட மனசுக்கு தானே தெரியும், புரியுதுங்களா? இது யாரை சொன்னாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல. இவங்க வந்து ஏன் வந்து இப்போ என்னென்னா ரஜினி சாரை வந்து சொன்னாதான் இவங்க வந்து இப்போ ரீச் ஆக முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்லலாம், அது நமக்கு தெரியாது. அப்ப நீங்க கேப்பீங்க, அப்ப விஜய் சார சொன்னா தான் நீங்க ரீச் ஆக முடியுமான்னு. நான் சொல்றேன், இப்போவும் சொல்றேன், கம்பாரிசன் பண்ணாதீங்க. சோசியல் மீடியாவை வச்சுக்கிட்டு, சில சோசியல் மீடியாவை வச்சுக்கிட்டு நம்பர் கேம் ஆடாதீங்க, பாக்ஸ் ஆஃப் கேம் ஆடாதீங்க, ஃபேக்கா பண்ணாதீங்க, நல்லா பேசுங்க, நல்ல விதத்தை சொல்லுங்க. ஏன்னா அதை வந்து நீங்க சோசியல் மீடியாவுனே வச்சிருக்கிறீங்க பேரு. அப்ப நீங்க வந்து அதை சோசியல் மீடியாவை நல்ல விதமா பயன்படுத்துங்கன்னு தான் நான் சொல்லிக்கிட்டு. ஆனா சார் இப்போ ஃபேன்ஸ் எல்லாம் ஒவ்வொரு நம்பர் சொல்லுவாங்க, இதுக்கு இந்த நம்பர், இதுக்கு இந்த நம்பர், இவ்வளோ ஓப்பனிங் கலெக்ஷன், அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் ப்ரொடியூசரே ஏன் சார் இப்போ அவங்க வந்து நிறையா வேலை இருக்கும்போது அவங்க இதெல்லாம் விட்டுட்டு ஃபேக்காக பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் சொல்லணும், ஜெயிலர் தாண்டியே ஆகணும் தான் அவங்க இதுவாக இருக்கும். இப்படிங்க முடியும், நீங்கள் சொல்லுங்க. ஜெயிலர் எத்தனை தேட்டர்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு உலகம் முழுதும், லியோ எத்தனை தேட்டர்ல உலகம் முழுதும் ரிலீஸ் ஆயிடுச்சு சொல்லுங்க? ஜெயிலரை விட லியோ கம்மியாக தான் ரிலீஸ் ஆகுங்க. 7000 தேட்டருங்க ஜெயிலர், இது 4000 4000 சுற்று தேட்டர் தானுங்க. அப்புறம் எப்படிங்க நீங்க ஜெயிலர் வசூல நீங்க யூக்கல் பண்ண முடியும்? எப்படி பண்ண முடியும்? எப்படி நீங்க யோசனை பண்ணி பாருங்க. 3000 தேட்டர் வந்து அதுல லீடிங்கு, பிளஸ் ஜெயிலர் வந்து 5 வாரம் ஸ்டாண்டிங்கா ஓடிச்சு. இது வந்து இப்போ உங்களுக்கு 2வது வாரம் 6 நாள் அந்த ஃபுல் லீவு முடிஞ்சு 7வது நாளே இல்லையே.
அவங்களுக்கு பரிந்து பேசின நிறைய சினிமா தியேட்டருக்காரங்களே அவங்க தியேட்டர்லேயே வேற படத்தை போட்டாங்களே. இப்போ எட்டாவது நாள், ஏழாவது நாள், எட்டாவது நாள் வேற படத்தை போட்டாங்களே, எப்படி அது சாத்தியமாகும்? அது எடுத்துட்டாங்களே, நிறைய தியேட்டர்ல எடுத்துட்டாங்களே. ஆனா இப்ப வரைக்கும் போன இந்த முந்தின வாரம் சண்டேவும் சாட்டர்டேவும் படம் ஹவுஸ்ஃபுல்லா ஓடி இருக்கிறது எல்லா இடத்துலயும் போட்டுருக்காங்க. ஒரு நிமிஷங்க, நீங்க வந்து ஒரே ஒரே நிமிஷம், இந்த பாக்ஸ் ஆபீஸ்ல சொல்றதெல்லாம் இப்ப வந்து புக் மை ஷோல சொல்றதெல்லாம் வந்து ஏமாத்து வேலையாங்க. புக் மை ஷோல வந்து புக் மை ஷோல 13 நாள் வந்து சொல்லியிருக்காங்க. ஜெயிலரோட வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து 2.51 மில்லியனுங்க. ஓகே, லியோ வந்து 3.7 மில்லியன் தாங்க, அங்கேயே 2 மில்லியன் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஓகேவா? அப்புறம் புக் மை ஷோ சொல்கிறேன் நான், டே டூவில் வந்து சொல்கிறாங்க 837.37 வியூவர்ஸ் பார்த்துருக்குறாங்க. லியோவில் 642.71 வியூஸ் தான் பார்த்துருக்குறாங்க. அதே மாதிரி டே த்ரீல பார்த்தீங்கன்னா 837.47 பேர் பார்த்துருக்குறாங்க. லியோ வந்து 618.75 தான் பார்த்துருக்கீங்க. கிட்டத்தட்ட 100-200 டிஃப்ரென்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு, கடைசி வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கு. 13வது நாள் டே 18ல் வந்து ஜெயிலர் வந்து 171.46, இங்க வந்து 64.99, என்ன எல்லாத்துலயுமே 100, 150, 200 டிஃபரன்ஸ் வந்துட்டு இருக்கு. அப்புறம் எப்படி அது வந்து லியோ வந்து ஜெயிலரை வந்து முந்தும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல சொல்லுங்க, நீங்க எதை வச்சு சொல்றீங்க? இவங்க வந்து அந்த 80-20% போட்டதுனால தமிழ்நாட்டுல மட்டும் அது வந்திருக்கும், அது கூட டச் ஆயிருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஜெயிலர்லாம் வந்து 250 கோடி தமிழ்நாட்டுல வந்து வசூலாச்சுன்னு சொல்றாங்க. இது வந்து அந்த அளவுக்கு டச் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னொரு விஷயம், இவங்க வந்து டிக்கெட்ல வந்து காம்போ போட்டு டிக்கெட்டை ஹைப் பண்ணி வேற வித்தாங்க. பட் ஜெயிலரோ பொன்னியின் செல்வமோ அப்படி விற்கவே இல்லை, ஒரிஜினல் இதுதான் வச்சு வித்துட்டு இருந்தாங்க. 190 ரூபான்னு அதைத்தான் வித்தாங்க. இவங்க வந்து நிறைய வந்து வித்தாங்க. அப்ப அதெல்லாம் நீங்க கால்குலேஷன் பண்ணா கூட ஜெயிலரை வந்து வந்து பீட் பண்ணவே முடியாது, கடைசி வரைக்கும் பீட் பண்ண முடியாது, 100% முடியாது. எப்படிங்க முடியும்? ஆனா வந்து இவங்க வந்து ஹைப் பண்றாங்க. இத வந்து அவருடைய ரசிகர்கள், விஜய் சாரோட ரசிகர்கள் அப்படி வந்துச்சு, இப்படி அவங்க அப்படித்தானே சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நான் சொல்றது பொய் அப்படின்னா என்னை வந்து எல்லாருமே திட்டணும். கமல் சார் ரசிகர்ல இருந்து, அஜித் சார் ரசிகர்ல இருந்து, விக்ரம் சார் ரசிகர்ல இருந்து, பப்ளிக்ல இருந்து எல்லாருமே என்னை திட்டணுமே. என்னை யார் திட்டுறா? என்னை விஜய் சார் ரசிகர்கள் மட்டும் தான் திட்டிட்டு இருக்காங்க. 30%, 20% தான் திட்டுறாங்க. 70-80% பேர் நீங்க கரெக்டா பேசிருக்கீங்கன்னு என்கிட்ட பாக்குறவங்க எல்லாம் சொல்றாங்களே, சினிமாவில இருக்கிறவங்களே என்கிட்ட பேசுறாங்களே, கரெக்டா இருக்கு. ஆமா, இன்னொரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. டேக் ஓன் நேயர்களுக்கு நன்றி. நான் நேற்று இன்று நாளை எப்போதுமே நடிகர் மீசை ராஜேந்திரன். நன்றி, வணக்கம்.